இந்த லிப் பேஸ் சவுண்ட்ஸ், த்ரோட் பேஸ் சவுண்ட்ஸ் எல்லா சவுண்ட்ஸுமே வந்து இதுதான் இதோட ஒரு ஒரு எஃபெக்டிவான ஒரு விஷயம் சொல்கிறேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் கேஷு பிபிஎக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லிப் பேஸ் ஆர் லிப் ஆசிலேஷன் வேரியேஷன்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடியே நான் வந்து லிப் பேஸ் அண்ட் லிப் ஆசிலேஷன் டியூட்டோரியல் வீடியோஸ் நான் வந்து உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்க்க மிஸ் பண்ணிங்கன்னா, ஜஸ்ட் இந்த ஒரு லேபிளை வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் கோ த்ரூ போயிட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. ஸோ இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க ஒரு லிப் பேஸை எந்த அளவுக்கு ஒரு வேரியேஷன்ஸ் நம்ம வந்து கொடுக்கலான்றதை பற்றி தான் ஒரு இன்டெப்த்தாக இருக்க போது. ஸோ இது ஆக்சுவலி ஒரு நம்மளோட ஒரு ஆடியன்ஸோட ரெக்வஸ்ட் தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு இன்டெப்தாக நம்ம வந்து வேரியேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ லிப் பேஸ் லிப் வேரியேஷன் இது ஒரு ஒரு எலக்ட்ரிக் கைண்ட் ஆஃப் ஒரு சவுண்ட் தான். லைக் வந்து நார்மலாக எப்படி வரும் பார்த்தீங்கன்னா, ஸோ கவனிச்சிங்களா, ரொம்ப ரொம்ப ஒரு லைவ் மைக்கில் வந்து நீங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ஒரு சவுண்டாக இருக்க போது. ஸோ இது நார்மலாக நம்ம வந்து லிப்ஸில் ஏதாவது ஒரு சிங்கிள் பாயிண்ட்டில் வந்து நம்ம வந்து வெளியில் ஏர் விடும்போது ப்ரெஷரைஸ் பண்ணி டைட் பண்ணி நம்ம வந்து அந்த ஒரு சவுண்டை வெளில லிப்ரேட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கான ஒரு சவுண்ட் உங்களுக்கு கிடைக்க போது. ஜஸ்ட் ஒரு ஒன் டைமில் சொல்லிட்டேன், இன்டெப்த்தாக நான் அந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். ஸோ நார்மலாக இந்த லிப் பேஸ் ஆர் லிப் ஆசிலேஷன் வந்து நம்ம வந்து ஒரு த்ரீ கேட்டகரிஸ் வந்து நம்ம வந்து பிரிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் தி ஹெவி லிப் பேஸ் அண்ட் செகண்ட் இஸ் தி லைட் லிப் பேஸ் ஆர் லிப் ஆசிலேஷன் அண்ட் தேர்ட் கேட்டகரி இஸ் தி ஹம்மிங் லிப் பேஸ். ஸோ இது எப்படின்றத நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மூணு லிப் பேஸுமே வந்து நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட ஃப்ரீடம்க்கு வந்து நம்ம வந்து வேரியேஷன் பண்ண போகிறோம். ஸோ நார்மலாக ஹெவின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கவனிச்சிங்களா, ரொம்ப ரொம்ப டைட்டாக வரும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பேஸில் வந்து நம்ம வந்து ஒரு சிந்தசைசர் சவுண்ட் மாதிரி வரப்போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு கிக் ட்ரம் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டைட்டாக நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணுறோம். லைக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து டைட்டாக தான் வந்து இந்த லிப் பேஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பெர்ஃபார்ம் ஆக போகுது. இந்த ஒரு டைட்டான லிப் பேஸ் வந்து ஒரு ட்ராப் மியூசிக்கு வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்க போகுது. நார்மலாக கேட்டிங்கன்னா, ஸோ கவனிச்சிங்களா, இதுதான் இதோட ஒரு ஒரு எஃபெக்டிவான ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த லிப் பேஸ் சவுண்ட்ஸ், த்ரோட் பேஸ் சவுண்ட்ஸ் எல்லா சவுண்ட்ஸுமே வந்து ஆஸ் ஒரு லைவ் மைக்கிங் இல்லைனா வந்து ஒரு சாஃப்ட்வேரில் நீங்கள் வந்து இன்பில்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு கவர்ஸ்க்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போது இந்த ஒரு சவுண்ட்ஸ் எல்லாமே. அண்ட் செகண்ட் இஸ் தி லைட் லிப் பேஸ். ஸோ லைட் லிப் பேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து நம்ம ஒரு 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 பெரிய ஒரு எக்ஸ்ட்ரா பஞ்ச் கொடுக்காமல் ஜஸ்ட் லைக் வந்து நம்ம லிப்பில் மட்டுமே தான் அந்த சவுண்ட் கொண்டு வரும். ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் நான் சொல்ல வருது. ஸோ இந்த ஒரு வேரியேஷன் வந்து ஜஸ்ட் வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரா பேஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும், ரொம்ப டைட்டடாக இருக்கும், இது கொஞ்சம் லூஸாக விட்ட மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இதோட சின்ன ஒரு வேரியேஷன் நம்ம சொல்ல வரோம். ஸோ இதை அப்படியே நம்ம வந்து தேர்டுக்கு எப்படி கொண்டு போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு ஹம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஒரு சூப்பரான ஒரு ஒரு மியூசிக்கல் ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த ஒரு லிப் பேஸில். இந்த லைட் லிப் ஆசிலேஷனில் வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வோக்கல் ஹம் கொடுத்தீங்கன்னா அவுட் அண்ட் அவுட் அப்படியே ஒரு மியூசிக்கல் ஃப்ளேவர் உங்களுக்கு கொடுக்க போகுது. ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் இந்த லிப் பேஸ் வேரியேஷன்ஸ். நான் சொன்னதோடு முடிய போகிறது இல்லை. சின்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம லிப்பும் நம்மளோட வோக்கல்ஸ் மட்டுமே இருக்குதுன்றனால நம்ம எந்த ஒரு லெட்டர்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். ஈவன் தமிழ் எடுத்துக்கலாம், இல்லை இங்கிலீஷ் எடுத்துக்கலாம், எந்த ஒரு லெட்டர்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம்னா எப்படி இருந்தாலும் நம்ம வந்து வோக்கல்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். லைக் நார்மலாக
ஸோ இதுதான் நான் சொல்ல வருது. ஸோ நார்மலாக நீங்கள் எந்த ஒரு லெட்டர்ஸ் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறீங்களோ ஸோ அந்த ப்ரொனவுன்சியேஷனோட நீங்கள் அந்த லிபாஸ் கொண்டு போகும், இல்லை நீங்கள் வந்து அ இ சொல்கிறீங்கன்னா ஸோ அந்த ஒரு உயிரத்தோடு நீங்கள் வந்து இந்த ஒரு சவுண்ட்ஸ்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியுதான்றதை பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து லிபாஸ் வேரியேஷன்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ப்ரீவியஸ் நான் அந்த லிபாஸ் டியூட்டோரியல் வீடியோஸில் ஜஸ்ட் அந்த சவுண்ட் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறதுலாம் நான் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருந்திருப்பேன். பட் இதில் வந்து நான் அவ்வளோ அதை பற்றி நான் பேசலை. ஃபுல் அண்ட் ஃபுல் வேரியேஷன்ஸோட ஃபுல் ஃபார்ம்ஸை பற்றி நான் உங்களுக்கு வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது ஒரு சஜஷன்ஸ் கமெண்ட்ஸ் இல்லை ஒரு இன்னொரு பெட்டர் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா ஸோ நீங்கள் தான் எனக்கு வந்து கைட் பண்ணணும். ஏன்னா நான் போடுறது எல்லாமே கரெக்டாக இருக்குது, உங்களுக்கு வந்து கரெக்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணுது, உங்களுக்கு புரியுதுன்றதை நான் எடுத்துக்க முடியாது. யாராவது ஒருத்தர் இல்லை ரெண்டு பேர் ஸ்டெப் இன் பண்ணி இல்லை ப்ரோ நீங்கள் கண்டென்ட் கரெக்டாக இருக்குது இல்லை இதில் வந்து மாற்றணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸோ அதுக்கான ஒரு ஃபீட்பேக்காக நான் எடுத்துக்கிட்டு அதை நான் கரெக்ட் பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கான்ஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ கீப் ஆன் வாட்சிங் அண்ட் சப்போர்ட் மீ. லைக் வந்து என்ன ஒரு டவுட்ஸ்னாலும் ஜஸ்ட் ஓப்பனாக கேளுங்க, உங்களுக்கு நான் வந்து கிளாரிஃபை பண்ணி உங்களுக்கு நான் ஒரு வீடியோஸாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ரெடியாகவே இருக்கேன். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் டுடேஸ் வீடியோ கைஸ். அன்டில் நெக்ஸ்ட் டைம், திஸ் இஸ் கேஷு பிபிஎக்ஸ் சைனிங் ஆஃப். பீஸ் அவுட், ஸ்டே சேஃப் கைஸ்.